ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு பெரிய பாம்புகள்ல ஒரு முக்கியமான அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பான கட்டுவிரியனை பத்தி பார்க்க போறோம். 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றாங்க, இதனாலயே நம்ம கோபால இருக்கல்ல கோபால ஆல்ரெடி கண்ணாடி வீரன் பத்தி நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ கட்டு விரியன், அதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே அதோட உடம்பு பூரா வெள்ளை நிறங்கள்ல கோடுகள் காணப்படுது. விரியன் அப்படிங்கிறது வரையன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மருவி வந்ததா ஏற்கனவே பார்த்த வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். வரையன் அப்படின்னா கோடுகள்னு அர்த்தம். ஸோ உடல் முழுவதும் கட்டுகள் போன்ற கோடுகள் இருக்கிறதுனால தான் அதுக்கு கட்டு விரியன்னு பேர். இது இங்கிலீஷில் வந்து காமன் இந்தியன் கிரைட், இந்தியன் கிரைட், ப்ளூ கிரைட் அப்படின்னு பல விதமான பேர்கள்லாம் அழைக்கிறாங்க. இதோட விலங்கியல் பெயர் வந்து பங்காரஸ் செல்யூரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை வந்து பனை விரியன், சங்கு விரியன், எட்டடி விரியன், எண்ணெய் விரியன் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லி அழைக்கிறாங்க. கட்டு விரியனும் அதோட முக்கியமான பெயர். ஸோ இதோட உடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கருமை அப்படி இல்லைன்னா கருநீல வண்ணத்தில் இருக்குது. பளபளப்பான செதில்களை கொண்ட ஒரு பாம்பாக இது இருக்குது. இதோட நீளம் வந்து 90 சென்டிமீட்டர்லேருந்து 175 சென்டிமீட்டர் வரையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உருளையான ஒரு உடல் வாகு கொண்ட ஒரு பாம்பாக இருக்குது. இதோட உடலில் வெள்ளை நிறங்களில் சன்னமான கோடுகள், தலை கழுத்து நீங்களாக உடல் முழுவதும் பார்க்க முடியும். அதாவது தலை மட்டும் கழுத்தில் இந்த கோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த பாம்பு இனம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அதிகமான புதர்கள் இருக்கிற இடங்களில், கரையான் புற்று, எலி வலை, இடுக்குகள் அதிகமாக இருக்கிற இடத்துல, பொதுவாகவே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல காணப்படுது அப்படிங்கிற. நீர்லேயோ இல்லை தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய அருகாமை இடங்கள்லேயோ இந்த கட்டு விரியனை நம்மளால் பார்க்க முடியும். பகல் நேரங்களில் இது வந்து ரொம்பவே வந்து ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே வந்து எங்கேயாவது பதுங்கி படுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் வந்து பொதுவாகவே வந்து எப்போ வீடுகளுக்குள்ளே வரும் அப்படின்னா, மழைக்காலங்களில் காஞ்ச இடம் தேடி தான் வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களான வீடுகளுக்குள்ளதை வந்து பிரவேசிக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து கட்டுவிரியன்கள் வந்து இரவில் தூங்குறவங்கள தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து கூட இருக்குது. தூங்குறவங்கள தேடி கடிக்கிறது கிடையாது. மழை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது காஞ்ச இடம் தேடி மனிதர்கள் வாடும் இடங்களுக்குள்ளே வரும்போது அவங்க நம்ம போர்வை போற்றி தூங்குறோம் இல்லைங்களா, அந்த கதகதப்பா தேடி போர்வைக்குள்ளேயே போய் படுத்து தூங்குவோம். அப்போ அவங்க கை கால் அசைக்கும் போது அவங்க வந்து தன்னை அடிக்க வராங்க அப்படின்னு நினச்சிட்டு கடிக்கிறதான். பொதுவாகவே இந்த கட்டுவிரியன் கடிச்சா பெருசாக ஒரு வீக்கமோ வலி அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தில் கடிக்கிறதுனால அவங்க தூக்கத்தில் ரொம்ப அதிகமான வலியை ஏற்படுத்தினால அவங்க அந்த தூக்கத்துலேயே வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனாலேயோ என்னமோ இந்த பழமொழி கூட நம்ம சொல்லுவாங்க, விதி முடிதவங்களை தான் வந்து விரியன் கடிக்கும் அப்படின்னு. அது விதி முடிதுதான் என்னன்னு தெரில, அவங்க தூக்கத்தில் அவங்க அதை உணர முடியாததுனால அதற்கான மேற் சிகிச்சை எடுக்க முடியாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இறந்து போகிறவங்க அதிகமான நபர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன வகையான நச்சுத்தன்மை கொண்டது அப்படின்னா, இது நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு வகையான நச்சு கொண்ட ஒரு பாம்பு. சரிங்களா? இதில் நியூரோடாக்சின் என்ன வகையான நியூரோடாக்சின் அப்படின்னா, பீட்டா பங்காரோ டாக்ஸின் அப்படின்னு ஒரு டாக்ஸின் இதுக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து 2 மில்லிகிராம்லேருந்து 4 மில்லிகிராம் கடித்தாலே அந்த பர்சன் வந்து இறந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பாக வந்து கட்டுவிரியனை சொல்கிறாங்க. இந்த பாம்பு கடித்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ளார நம்ம வந்து சிகிச்சை ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுவிரியனோட இந்த நஞ்சு நமக்குள்ள ஏறினா நம்ம உடல் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, இது நியூரோடாக்சின் அப்படின்னு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நஞ்சு இருக்குது. சரிங்களா? முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தசையில் வந்து பக்கவாதம், அதுக்கப்புறம் கண் இமைகள் அவங்களால மூடி திறக்க முடியாமல் இருக்கிறது, கண் இமைகள் வந்து அதுலேயும் வந்து பேரலிசிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால வந்து அந்த உணரும் தன்மை வந்து மெதுமெதுவாக குறையாது. அசல் பேரலிசிஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ், அவங்களுக்கு சுவாச மண்டலமும் பாதிக்கப்பட்டு அந்த எந்த மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆக முடியாத அளவுக்கு வந்து அவங்க நியூரோடாக்சின் வந்து ஃபங்க்ஷன் ஆகி ஃபைனலாக மூச்சு திணறி பிரெயின் டெத் ஆகி இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான விஷத்தன்மை கொண்டது. அதே போல் அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் வந்து நம்ம வந்து பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம உடனடி சிகிச்சைக்கு வந்து நாம்
போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா காப்பாத்திடலாம். நிறைய பேர் வந்து முதல் ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளர மருத்துவமனையை அணுகாம தாமதிக்கிறதுனால இந்த மாதிரி கட்டுவிரியனால மரணங்கள் அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மருத்துவ வசதிகள் குறைவா இருக்கக்கூடிய கிராமங்கள், மருத்துவமனையிலேருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து மருத்துவமனையை போய் சேர முடியாமலும் நிறைய பேர் இறந்து போறதாகவும் சொல்றாங்க. ஸோ எது எப்படின்னாலும் இது இந்த பாம்பு வந்து அதிக நச்சுத்தன்மை கொண்டது. பகலில் நீங்கள் வந்து எந்த பெருசாக சீண்டு நான் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் ரொம்ப ஆக்டிவாக இறை தேடி போகும்போது நம்ம அதுக்கு எதிர்ப்பற வந்தாவோ இல்லை எதிர்கொண்டாவோ அது பயங்கரமாக தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கடிக்கும் போது சாதாரணமாக கடிக்காது, அவ்வளோ எளிதாக கடிக்காது. அப்படி கடிச்சதுன்னா அதிக அளவிலான நஞ்சை வந்து செலுத்தக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாம்பு பொதுவாக 12 to 14 முட்டைகள் வரையும் இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உணவுகள் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எலி, தவளை, மற்ற சிறிய பாம்புகள், இதோட பாம்பை குட்டிகளையே கூட இது சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேனிபாலிஸ்டிக் பிஹேவியர் இருக்குது இதுகிட்ட. இதுதான் கட்டுவிரியன் பற்றிய தகவல்கள். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நேரங்களில் கட்டுவிரியன் போலவே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இல்லாத ஒரு பாம்பினத்தை வந்து கட்டுவிரியன் நினச்சி தப்பாக புரிஞ்சுட்டு அடித்து கொண்டுடுறாங்க. பொதுவாகவே பாம்பு நமக்கு எதிரி கிடையாது, பாம்புக்கு நாம் இறையும் கிடையாது. இருந்தாலுமே நம்ம அது மேலே இருக்கிற பயத்தினால பாம்பு விஷத்தன்மை கொண்ட பாம்பாக இருந்தால் உடனடியே அதை அடித்து கொல்ற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி கட்டுவிரியன் நினச்சி அதிகமாக கொல்லப்படக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை இல்லாத பாம்பு என்ன அப்படின்னா வெள்ளிக்கோள் வரையன் அப்படின்ற ஒரு பாம்பு தான். இந்த வெள்ளிக்கோள் வரையனும் வந்து கிட்டத்தட்ட கட்டுவிரியன் மாதிரியே இருக்குது, ஆனால் நிறத்துலேயும் அதோட அந்த கோடுகள்லேயும் சில வித்தியாசங்கள் காணப்படுது. அதோட வெர்டிப்ரல் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாம்போட மேல் பகுதியில் நடு பகுதியில் ஸ்கேல்ஸ் இருக்கும். கட்டுவிரியனில் வந்து ஹெக்சகோனல் ஷேப்பில் இருக்குது, அதாவது அந்த பென்சின் ரிங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்கேல்ஸ் வந்து கட்டுவிரியனில் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளிக்கோள் வரையனில் அந்த மாதிரி இருக்காது. கலர் வந்து வெள்ளிக்கோள் வரையன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலர், லைட் பிளாக் கலர், கிரேஷ் கலர்ஸில் இருக்குது. அதோட கோடுகள் கூட சில சமயம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒயிட் ஆர் எல்லோயிஷ் ஷேடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உடனடியாக பார்க்கும்போது அவ்வளோ எளிதாக நம்மளால் வித்தியாசம் காண முடியாது. அதனால் நம்ம பார்த்த உடனே அந்த மாதிரி பாம்பை அடித்து கொள்றதை காட்டிலும் நமக்கு சந்தேகம் இருக்கும் பொருட்டு நமக்கு வந்து ஆபத்து இல்லை அப்படிங்கிற காலத்தில் நாம் பாம்புகளை பிடிக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு பத்திரமாக அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜுவாலஜி டாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.